பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலைவர் மட்டும் கிடையவே கிடையாது. பாஜகன்றது ஒரு கடல் மாதிரி. அண்ணாமலைஜி இப்போ புதுசாக வந்திருக்காரு. லிங்விஸ்டிக்கில் கொடுக்கும்போது அதர் லாங்குவேஜ் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். மோடிஜி அப்படின்ற ஒருத்தரை பார்த்து தான் நான் இந்த கட்சிக்குள்ளே வந்தேன். அவர் தான் எனக்கு தலைவர், அவர் தான் என்னோட மகான், அவர் தான் என்னோட குரு, அவர் தான் என்னோட பிதாமகன். இல்லை நீங்கள் அதிருப்தியில் இருக்கீங்களா? அஜித் சார்க்கு ஒரு வேறு மாதிரி நான் கோரியோகிராஃப் பண்ணணும், ஒரு விஜய் சாருக்கு வேறு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணணும், சிம்பு சாருக்கு வேறு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணணும். திருமாவளவன் அவர்களை நான் வந்து ரொம்ப ரசிப்பேன். வீசி கே சார் சகோதரர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. உங்களுடைய பார்வையில் திராவிட மாடல்னா என்ன? நான் வந்து இந்தியா மாடல். ஹிந்தி படித்தவங்களாம் என்ன பண்ணுறான்? பானிபூரி தான் விற்கிறான். வேலையை வச்சு பானிபூரி விற்கிறவன், பாம்பராக் போடுறவன் அப்படின்னு யாராவது பேச முடியுமா? நீங்கள் எலெக்ஷனுக்கு மட்டும் ஓட்டு போய் கேட்குறீங்க அவங்கக்கிட்ட. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அது எல்லாருக்குமே தெரியும். திருப்பி திருப்பி திரிச்சு எடுத்துருந்தேன். இதே அரசியல் எப்போ எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் ஆதரவாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தீபம் ஏற்ற சொன்னாங்க. இந்தியாவில் அத்தனை கோவில்கள் இருக்குது, அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து அதிசயங்கள் அப்படின்னு. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்தீங்க, சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்றத பாஜகவுடைய தொண்டர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. திடீர்னு உங்களுடைய பதவி பறிக்கப்படுது, புதிய நிர்வாகிகள் பட்டியலில் உங்களுடைய பேரே இல்லை, என்ன காரணம்? அது என்ன காரணம்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போது வந்து ஒரு தலைமை வந்து அவர் தான் வந்து முடிவெடுத்து அந்தந்த டீம் போடுவாங்க. அவருக்கு எந்த டீம் கரெக்டாக செட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க தான் போட முடியும். அது சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவின்றது வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலைவர் மட்டும் கிடையவே கிடையாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களவுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாஜகவோட ஸ்ட்ரக்சர் எப்பவுமே. ஸோ அதனால் இது மக்களுக்கான ஒரு கட்சி இது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன் மேன் ஷோ, எப்பவுமே இங்கே கிடையவே கிடையாது. இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அது தாண்டி இப்போது மெயின் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. பாஜகன்றது ஒரு கடல் மாதிரி, இட்ஸ் லைக் நேஷ்னல்லேருந்து இருக்குது இல்லையா, எத்தனையோ ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்காங்க. ஹியூஜ் பார்ட்டி, நேஷ்னல் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது போஸ்டிங்ன்றது இட் இஸ் நாட் அந்த ஒரு போஸ்டிங் தான் நம்மளுக்கு அப்படின்றது. கலை கலாச்சாரம் மட்டும்தான் நான் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல, அது நான் சினிமாலேயே பண்ணுவேன், கரெக்டாக இல்லையா? கேள்வி வர்றதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த கலை மற்றும் கலாச்சார பிரிவில் மாநில தலைவியாக இருக்கும்போது ஒரு சில நிர்வாகிகளை நீக்கிறீங்க, உங்களுடைய நீக்கம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் உத்தரவு போடுறாரு, அவங்கள திருப்பி நியமிக்கிறாரு. இதில் உங்களுக்கும் அவருக்கும் சின்ன மனஸ்தாபம் இருக்குது, நெருடல்கள் இருக்குது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தனா தலைவருக்கு எதிராக எப்பவுமே நம்ம இருக்க முடியாது. தலைவர் நம்மளுக்கு வந்து பாஜகவில் வந்து இன்றைக்கி மோடிஜி வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அமித்ஷா ஜியாக இருக்கட்டும், நட்டா ஜியாக இருக்கட்டும், இது வரைக்கும் ரொம்ப அருமையாக செயல்பட்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ணாமலைஜி இப்போ புதுசாக வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த இது வரைக்கும் நான் வந்து மூணு லீடர்ஸ் நான் பார்த்துட்டேன் தமிழிசை மேடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். ஸோ அதில் அடாப்ட் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்க்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அவர் வந்து எதுக்கு போட்டாங்க அதெல்லாம் நம்ம நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேள்வி நான் என்னால் பதில் சொல்லவே முடியல. நீங்கள் அதிருப்தியில் இருக்கீங்களான்னு? நான் அதிருப்தியிலலாம் இல்லை. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிரந்தரமாக நான் அந்த போஸ்டிங்கில் இருக்க முடியாது. என்னோட பீரியட் அந்த டைம் தான். அதுக்கு நிரந்தரமாக போஸ்டிங் அதே போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு அவசியமும் இல்லை பாஜகவில். இல்லை, அந்த போஸ்டிங்கே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது ஒன்று, ரெண்டாவது இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியலில் வேற ஏதாவது ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அதுதான் எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு லிங்குவிஸ்டிக்கில் கொடுத்தாங்க. லிங்குவிஸ்டிக்கில் கொடுக்கும்போது அதர் லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். எனக்கு மற்ற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு புரிஞ்சு போயினே தவிர எனக்கு வந்து அது திருப்பி இது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு என்னால் வந்து அதில் வந்து இப்போ கலை கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதில் எவ்வளோ நம்ம எடுத்து பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு எங்கள் குரூப்போட விடிட வண்டர்ஃபுல் ஜாப், நோ டவுட், அதில் டவுட் எதுவுமே கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் இப்போ அடுத்த இது கொடுக்கும்போது அதே மாதிரி நான் பண்ணணும், அதுக்கு கீழே நான் பண்ணக்கூடாது, அதுக்கு ஜாஸ்தியாக நான் பண்ணலாம், அதுக்கு கீழே நான் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் எனக்கு ஸ்ட்ரென்த்து, அது என் ஸ்ட்ரென்த்தான்றது எனக்கு ஒரு இது இல்லை.
அதனால எனக்கு இது கரெக்டாக இருக்காது, நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் யோசிச்சு நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சமூக வலைதளங்களில் பாஜகவுடைய கொள்கை சார்ந்து துணிச்சலாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஆள், இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளிவந்த உடனே வந்து என்னுடைய ஒரே தலைவன் பிரதமர் மட்டும்தான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் திடீர்னு சொல்றதுக்கான காரணம் திடீர்னு நான் எப்பவுமே நீங்கள் என்னோட ட்விட்டரில் டெய்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எனக்கு எப்பவுமே ஒரே தலைவர் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மட்டும்தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் 30 இயர்ஸில் அவர் இருக்கும்போது நான் வந்தேன், 8 இயர்ஸாக நான் இங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மோடிஜி அப்படின்ற ஒருத்தர் பார்த்து தான் நான் இந்த கட்சிக்குள்ளே வந்தேன். ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே அவர் தான் எனக்கு தலைவர், அவர் தான் என்னோட மகான், அவர் தான் என்னோட குரு, அவர் தான் என்னோட பிதாமகன். இப்போ மூன்று தலைவர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை மேடம், அதுக்கடுத்து முருகன், அப்புறம் அண்ணாமலை. இந்த மூன்று பேரில் யாருடைய வேகம் உங்களுடைய வேகத்துக்கு ஒத்து போகணும்? சரி, அதான் சொல்லு, மூணு பேருமே மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் சாருக்கு ஒரு வேறு மாதிரி நான் கோரியோகிராஃப் பண்ணணும், ஒரு விஜய் சாருக்கு வேறு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணணும், சிம்பு சாருக்கு வேறு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணணும், அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோரியோகிராஃப் பண்ண முடியாது. ஒரு ஒருத்தர் பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் டு, நாங்கள் வந்து காரியகர்த்தர்கள், நாங்கள் வந்து தொண்டர்கள் அப்படின்ட்டு இருக்கும்போது யார் அந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அதுதான் எங்களோட இது. இது பாஜகவுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், பாஜகவுக்காக ஒர்க் பண்ணுறோம், இதுதான். இப்போ திராவிட மாடல் குறித்து சர்ச்சை தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு, சர்ச்சைன்றது கிடையாது. திமுக வந்து திராவிட மாடல் பற்றி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸில் அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. பாஜகவினர் வந்து திராவிட மாடல் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. உங்களுடைய பார்வையில் திராவிட மாடல்னால் என்ன? திராவிட மாடல்னால் இப்போதைக்கு வந்து மொழியை பற்றியும் என்ன சொல்கிறது, மொழி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏன்னா மிச்சதெல்லாம் மறைக்கணுன்காக வந்து இந்த மாதிரி அரசியல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அதுதான் திராவிட மாடல். இது வரைக்கும் வேறு எதுவும் எனக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்களோ மக்களுக்கு எதுவும் நல்லது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல்ன்றது சும்மா ஒரு மாயை. இது வந்து நம்ம வந்து மக்களை வந்து இது சொல்லி நம்ம வந்து மயக்கலாம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் அந்த திராவிட மாடல் என்ன, வேலை செய்தால் வேலை செய்யலன்றது எல்லாருக்குமே தெரியும். அதான் இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய மாடல் மோடி மாடல்னு சொல்கிறீங்க, மோடி மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். இது வரைக்கும் வந்து எத்தனை ஸ்கீம்ஸ் இங்கே படிச்சிருக்குன்னுன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பெனிஃபிஷரிஸ் இங்கே, ரைட் ஃப்ரம் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாலும் எல்லாருமே அந்த வேக்சினேஷன் போட்டால் கூட வந்து அது வந்து நம்ம எல்லாருமே பெனிஃபிஷரி தான். ரேஷன் நம்ம அந்த கொரோனா டைமில் வந்து சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னா அதுவும் பெனிஃபிஷரி தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் பாரத பிரதமர் வந்து பண்ணலைன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? எல்லா ஸ்கீம்ஸுமே இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 116 ஸ்கீம்ஸ்க்கு மேலே இருக்குது. அத்தனை விஷயமும் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப அருமையான செயல்பட்டுருக்கிறது பாஜகன்றது வந்து நான் சொல்ல முடியும். இப்போ திராவிட மாடல் பற்றி பேசும்பொழுது திராவிட மாடல் என்பது சமூக நீதியை பற்றி பேசுகிறது, பெண் விடுதலை பற்றி பேசுறது, இலவசமா பெண்களுக்கு வந்து பேருந்துகள்ல பயணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்களே பாத்தீங்க. ஒரு சி நான் டெய்லி நான் பஸ்ல போகிறது கிடையாது, ஆனா பாமர மக்கள் பஸ்ல போறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றது தெரியும். இதுல ஃப்ரீன்னு கொடுத்துட்டு அதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நார்மல் பஸ்ஸஸ்ல நீங்க எக்ஸ்ட்ராவா டபுள் சார்ஜஸ் நீங்க போட்டுருக்கீங்கன்னா ஒரு அம்மா கிளீன் நீட்டா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த நெல்லை விஷயத்துல வந்து எத்தனை நியூஸ் சேனல்ஸில் போடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிபேட்டில் பேசினாங்களா? இதே வந்து அதிமுக இருக்கும்போது லைவை போட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி இது பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதே வந்து அவங்க ஆட்சியில் நடக்கும்போது அதை பற்றி வாயை திறந்து கூட பேச மாட்டாங்க. ஜெயராஜ் பீனிக்ஸ் வந்து இறந்து போகும்போது அவங்க வந்து லாக்அப் டெத் பற்றி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி வந்து மணிகண்டன் இறந்துருக்காரு அப்படின்போது வாயை திறந்து எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ இது எங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கே, எங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது நீங்களே சொல்லுங்க. இல்லை திமுக மட்டும் பேசலைன்றது கிடையாது, எந்த கட்சியிலும் இப்போ விக்னேஷ் கூட இருக்கோம், நாங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பேசியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் கூட பேசியிருக்காரு. யாரு இல்லை எப்போ பசிக்கிறோம் அப்போ சாப்பாடு கிடைச்சா தானே கிடையாது. நீங்கள் அப்போ வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொன்னாங்களே பேசலை, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அப்போ சொன்னவங்களே முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசினாங்களே பேசலை. அப்படி இருக்கும்போது யார் அரசியல் வந்து தவறான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அரசியல்ன்றது ஒரு அருமையான வார்த்தை, அதாவது நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் வந்து அரசியல். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அரசியலோட மீனிங்கே மாற்றி எப்படின்னா
இவங்களை எப்படி நம்மளை ஏமாற்றலாம், மக்களை எப்படி ஏமாற்றலாம், எப்படி மக்களை நம்ம கவர்ந்து அந்த காசு கொடுத்து நம்ம இது பண்ண முடியும், இப்படி தான் நம்ம அவங்க நோக்கத்தை நோக்கம் இருக்கே தவிர அதை தாண்டி எதிர்கட்சியில் இருக்கும்போது அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க. இப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னைக்கு வந்து வாயை திறக்கும் இந்த மாதிரி முன்னாடி என்னென்னலாம் பேசினா அவங்களே வாயை திறக்கலாம், இதுதான் உண்மை. உங்களுடைய முந்தைய பேட்டிகள்லாம் நான் பார்த்தேன், அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ இந்த திராவிட மாடல் குறித்த சர்ச்சைக்கே வருவோம். அதாவது திராவிட மாடல் என்பது இன்னைக்கு காயத்ரி ரகுராம் போன்றவர்கள்லாம் வந்து துணிச்சலாக பேசுகிறார்களே அதுதான் திராவிட மாடல் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க, உங்களுடைய கருத்து என்ன? இது நான் துணிச்சலாக பேசணும் திராவிட மாடல். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற பெண்கள் நான் வந்து இந்தியா மாடல். எனக்கு வந்து இந்த பிரிவினை செய்து ஒரு அரசியல் எனக்கு பண்ண பிடிக்காது. என்ன பண்ணி இப்போ பிரிவினை சேர்ந்து கண்ட்ரீஸ்லாம் பிரிஞ்சு போய் நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக இல்லையா? எந்தெந்த கண்ட்ரி பிரிஞ்சு போயிருக்குன்னு பார்க்குறீங்க, அவங்க இன்றைக்கி எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு நீங்களும் கண்ணால் பார்க்குறீங்க, கரெக்டாக இல்லையா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவின் மாடல், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய பூத்த அமைச்சர்கள் கூட ஹிந்தி படித்தவங்கள என்ன பண்ணுறான், பானிபூரி தான் வைக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, அந்த கருத்தை நீங்கள் முதல்ல எப்படி? ரொம்ப தப்புங்க, தவறான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து அவரோட வேலையை வச்சு இது பானிபூரி விற்கிறவன், பாம்பராக் போடுறவன் அப்படின்னு யாராவது பேச முடியுமா? இங்கே எத்தனை பேர் ஹிந்தி, ராஜஸ்தான் மார்வாடிஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மனசு புண்படுத்தி நீங்கள் எலெக்ஷனுக்கு மட்டும் ஓட்டு போய் கேட்குறீங்க அவங்கக்கிட்ட, ஆ ஹார்பரே எடுத்துக்கோங்க, ஓட்டு போய் கேட்குறீங்க. ஆனால் இன்றைக்கி பானிபூரின்னு சொல்லும்போதுக்கப்புறம் நீங்கள் யாருமே வாயை திறந்து தப்புன்னு தவறான ஒரு விஷயன்றது சிஎம் வாயை திறந்து சொன்னாரா? அந்த மாதிரி எதுக்கு மக்களை ஹர்ட் பண்ணணும் நம்ம? அது தவறான ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இன்னொரு லாங்குவேஜை தப்பாக பேசுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்களும் திராவிட அரசியல் செய்ய போகிறோம். நான் பார்த்தது ஒரு பேட்டி என்னென்னா, அவர் வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டதுக்கப்புறம் நானும் திராவிடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் குங்குமண்ணின் மைந்தர் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அவர் வந்து நான் சொன்ன மாதிரி அவரும் இந்தியாவின் மாடல் தான். இது வந்து அவர் சொன்ன கருத்து வந்து சர்காஸ்டிக்காக சொல்கிறாங்க இவருக்கு, ஏன்னா இங்கே பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சர்காஸ்டிக் கமெண்ட். இது என்ன திராவிடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த பிரிவினைவாதம், எதுக்கு இந்த பிரிவினைவாதம்? இன்றைக்கி எத்தனையோ தமிழர்கள் நாடு கடந்து இருக்காங்க, மற்ற மாநிலத்துலேயும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிரிவினவாதி அரசியல்னு நம்மளுக்கு தெரியல. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தபோது, மாநில தலைவராக இருந்தபோது திரைத்துறையை சார்ந்த நிறைய பேரை உள்ளே வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்களுடைய பணி கூட அதில் பாராட்டக்கூடியது, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள்லாம் சேர்த்திங்க. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் அவர்களெல்லாம் வெளியே தெரிவதில்லை. இப்போ வந்து ராதாரவி கூட வந்து பல மேடைகளில் தேர்தல் பரப்புரையின் போது பேசினார், தேர்தல் நேரத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட பேசும்பொழுதும் ரொம்ப அதிருப்தியில் இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து களத்தில் இறங்கி நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம், எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மக்கள்னு ஒரு ஆக்டர்னு பார்த்துட்டு பேசிட்டு வரும்போது எல்லோருமே பார்க்குறதுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு வராங்க. அது ஓட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி குஷ்பு மேடம் நின்னாங்க, பாஜகவில் நின்னாங்க. ஸோ அவங்களும் ஷி காட் அ வண்டர்ஃபுல் ஓட் அகேன்ஸ்ட். இது வந்து 1000 likes. இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடமே வந்து 1000 likes. இது எப்போவுமே காலங்காலமாக வந்து இது வந்து திமுகவோட தொகுதியாக இருந்திருக்கு. அதில் ஃபைட் பண்ணி ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அவங்க, ஏன் நல்லாவே பண்ணாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தே வில் ரெக்கக்னைஸ் வென் த டைம் கம்ஸ். அது நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து உடனே உடனே எல்லாமே நடக்கணும்னு கிடையாது. கட்சின்றது வந்து எப்போ வேணால் பதவி வரும், எப்போ வேணால் பதவி வரும், இன்றைக்கி தான் வரணும், நாளைக்கு தான் வரணும்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் தலைவர் வந்து எல்லோரையும் மாற்றி போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கும் ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து அவர் வந்து கண்டிப்பாக போடுவார். இப்போ தான் ஒரு முதல் மேடை பேசி முடிச்சிருக்காரு புது நிர்வாகிகள் போட்டதுக்கப்புறம் திருவாரூரில் ரொம்ப பெரிய க்ரௌடு, அதாவது கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இன்றைக்கி வந்து கலந்து கொண்டுருக்காங்கன்னா, அந்த ஊரில் ஸ்பெஷலி நம்ம வந்து திருவாரூர் எந்த ஊர் யாரோட ஊர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அந்த ஊரில் இத்தனை பேர் வந்து அந்த அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ இப்போ தான் ஸ்லோவாக வி ஆர் ஸ்டார்டிங் அண்ட் அவரோட புது நிர்வாகிகளோட அவர் இப்போ தான் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்னும் நிர்வாகிகள் போட்டு முடிக்கலை. ஃபஸ்ட்டு அண்ணாமலை வந்ததற்கு பிறகாக கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பலர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டியூ ரெகக்னைசேஷன் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது.
உண்மையாலே கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எதுவும் அதிருப்தியில் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன் பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே. எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக தான் வேலை செய்வாங்க. சரி, பொறுப்புன்றது புறக்கணிப்பு யாருமே புறக்கணிக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே இஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் ஐம் டாக்கிங், நான் வந்து ஒரு காமன் மேன் கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு சாமானியன் மக்கள் கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு எல்லா ஓட்டர்ஸும் இம்பார்ட்டன்ட், எல்லா ஆன்மீகவாதியும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், எங்களுக்கு எல்லா தேசபக்தி உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது யாரும் புறக்கணிக்கப்பட முடியாது இங்கே. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. போஸ்டிங்ன்றது வரவும் போகவும் அவங்க இவர் இவரோட டீம் போடுறாரு. இவரோட டீமில் ஒர்க் பண்ணுறது ஒரு இது இருக்குது, வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நாங்கள் போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோ டீம் இருக்குன்றது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. டீம்ன்றது என்ன சொல்லுது சார், ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் சார்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கடியில் வந்து ஒரு துரைமுருகன் முருகன் சார் இருக்காங்க, இந்த பக்கம் அவர் இருக்காங்க, காலங்காலமாக அந்த டீம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, கரெக்டா இல்லையா? தலைவருக்கு தே வாண்ட் தே வில் நோ, எனக்கு இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும், இவங்க இந்த டீம் வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து க்ரோத் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து பாஜக எப்படி இங்கே வளர்த்து இங்கே நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த டீம் இம்பார்ட்டண்ட்டு, அந்த டீம் இம்பார்ட்டண்ட்டு அது கிடையாது. யாரும் புறக்கணிக்கப்பட முடியாது, ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் இங்கே கேம்பெயின் பண்ணுறதுக்கு போவோம், பாஜகக்காக பேசுவோம், குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். நாங்கள் அதிமுகவுடைய ஆதரவுனால தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தது அப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்குது, உங்களுடைய பார்வையில் என்ன? இல்லை உண்மைதானா? என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி, இன்னைக்கு எத்தனை பேர் பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மோடிஜி கொரோனா காலத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அந்த ஒரு டைம் சொன்னாங்க, எல்லாருமே அந்த டைமில் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எத்தனை பேர் கேட்டாங்க? எல்லாருமே கேட்டுட்டாங்க. சில பேர் நக்கல் அடித்தாங்க, அவங்களெல்லாம் வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து சும்மா. ஆனால் எத்தனை பேர் வந்து மக்கள் வந்து மோடிஜியோட இருந்தாங்கன்றது கண்ணுக்கு ஆதாரமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சது. இன்னைக்கு வெளிநாட்டு ஆதரவாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தீபம் ஏத்த சொன்னாங்களா? அப்படி கிடையாதுங்க, ஒன்றா யூனிட்டி, இட்ஸ் கால் யூனிட்டி. ஹவு மெனிச் பீப்புள் ஆர் இன்னைக்கு வந்து மோடிஜி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் காரணம்னா கண்டிப்பா அது மோடிஜி தான் காரணம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி தெரியாம வந்து திமுக வந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் இன்றைக்கி வந்து மினிஸ்டர் ஓகே இது வந்து வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோடைய ஸ்டாண்டே வந்து நீங்கள் திணிக்கக்கூடாதுன்றது தான். யார் எங்கே எப்போ திணிச்சா? நான் திருப்பி அதுக்குள்ளே போக விரும்பல, ஏன்னா திணிக்கல, திணிக்காமலே திணிச்சேன்னா இப்படி திணிச்சாலும் முழுங்கிறது நம்ம தானே. திணிக்கலண்ணா, யாரும் திணிக்கல, ஓகேங்களா? காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான், அது காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு விஷயம். சி ஈச் அண்ட் எவ்ரி திங் அது எல்லாருக்குமே தெரியும். திருப்பி திருப்பி திணிச்சு திருப்பி இதே அரசியல் எப்போ எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக, நீங்கள் எதுவுமே பண்ணாத ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இது வரைக்கும் வந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே, எலெக்ஷன் ப்ராமிசஸ் எதுவுமே கொடுக்கல மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை மாற்றுறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக ஒரே உடனே வந்து ஆன்மீகத்தை வந்து பட்டின பிரவேசத்தை நிறுத்துவோம், இதை நிறுத்துவோம், அது நிறுத்துவோம், எதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ அதெல்லாம் நிறுத்தணும். எல்லாமே உங்கள் வழிக்கு வந்துட்டாங்களே, பட்டின பிரவேசத்தை வந்து தடை போட்டாங்க, திருப்பி வந்து அதை நீக்கிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களை வந்து ஐ வாஷ் தான், மக்களை வந்து அவங்களோட திசையை திருப்பி நீங்கள் வந்து இது நம்புங்க, இது இது நடக்குது, இது அதை இது. ஆனால் எலெக்ஷன் ப்ராமிஸ் பற்றி ஒரு கேள்வி கேளுங்க, சொல்ல மாட்டாங்க, கம்க்குன்னு உட்காந்துப்பாங்க. இதுதான் இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களை பார்த்தாங்க நான் கேட்கணும்னு நினச்சது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நான் அவங்கள விமர்சனம் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு வந்து அவர் சொன்ன கருத்து எனக்கு வந்து அது பிடிக்கலன்னா தான், எனக்கு அவர் பிடிக்காததுலாம் எனக்கு எதுவும் கிடையாது. திருமாவளவன் அவர்களை நான் வந்து ரொம்ப ரசிப்பேன், ஏன்னா அவர் எதுக்காக வந்தாரோ அது செஞ்சுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவர் வந்ததுக்கு அவர் அது தவிர்த்து வேறு வேலைகள்லாம் செய்யும் போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏன்னா ஒவ்வொரு பேச்சுமே வந்து என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் எல்லாம் முக்காவாசி ரொம்ப என்ன சொல்கிறது கேட்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குது. சரக்கு மிருக்குலாம் நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் ஃபேமிலி பார்த்து சரக்கு மிருக்குன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஆ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் தவிர்க்க வேண்டி வந்து நான் வந்து அதுக்கு போல்டாக நான் வாய்ஸ் கொடுக்குறேன். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதுலாம் கிடையாது. இன்றைக்கி கூட எனக்கு விசிகே சகோதரர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க,
ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. அந்த இந்த அன்றைக்கி அம்பேத்கர் விஷயத்து கூட ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணிட்டா, அக்கா அது மாதிரி நடந்திருக்கக்கூடாதுக்கா, மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நத்திங் அகேன்ஸ்ட் தெம். இந்த எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே வந்து இந்த மண்ணில் பிறந்தவங்க, எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கட்சி வேறு வேறு இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து தேசியவாதியாக எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோதான். வேறு இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் பொதுவாக மாநில தலைவர் புகைப்படத்தை வைப்பாங்க, இல்லை கட்சியினுடைய தலைவர் ஜேபி நட்டாவுடைய புகைப்படத்தை வைப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஆளுநருடைய புகைப்படத்தை வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? நான் புகைப்படம் எப்பவுமே வந்து மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன், ஒரே புகைப்படம் வைக்க மாட்டேன் நான். அது வந்து எனக்கு ஹெட்லர்ஸில் சப்போஸ் அன்றைக்கி வந்து இந்த நாள் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த டைம் வந்து நான் ஓகே ஃபைன், அந்த மாற்றுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கும்போது எப்போயுமே மாற்றிட்டே வருவேன். அந்தந்த நாளைக்கு வந்து முக்கியமான நாளெல்லாம் நம்ம வந்து அதில் பதிவு பண்ணிகிட்டே வருவேன் என்னோடய ஹெட்டரில். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து ஆளுநரோட பிறந்த நாள் வந்தது இல்லையா, ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாற்றலை, அப்படியே வச்சுட்டு நான் அவரோட ஃபோட்டோ. இப்போ இந்த தாஜ்மஹால் வந்து இந்தியாவினுடைய அடையாளமாக எல்லாருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், சிவன் கோயிலை இடித்து தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் கூட பாஜக சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு, அந்த 22 அறைகளையும் திறந்து பார்க்கணும். நீதிமன்றத்தில் இருக்குன்னா அதை பற்றி நான் பேசி பிரயோஜனம் இல்லை, நீதிமன்றம் கரெக்டான அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமியோட அடையாளம் வந்து சிவனும் பார்வதியும் முருகரும் விநாயகரும், அதுக்கப்புறம் நீங்கள் காளி அம்மன் இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், இல்லை புத்தராக இருக்கட்டும், யார் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பூமியோட அடையாளம் அதுதான், இந்துத்துவா தான், ஹிந்துவிசம் தான். இல்லை அதை யாரும் கேள்வி எழுப்பல, தாஜ்மஹால் வந்து சிவன் கோயிலை இடித்து தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எனக்கு வந்து அதுதான் என்னோட வண்டர் நான் சொல்ல முடியும். ஏகப்பட்ட வண்டர்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து, இந்த பூமியே ஒரு வண்டரான ஒரு பூமி தான். சர்வதேச அளவில் அக்செப்ட் பண்ண தாஜ்மஹால் இந்தியாவுடைய அதிசயம். அப்போ வந்து அது அதிசயம் சொல்லி பெருமையை சொல்லிக்கிட்டது வந்து காங்கிரஸ் இருக்கிற டைமில், ஓகேங்களா. ஆனால் அதை தாண்டி நிறைய அதிசயங்கள் இருக்குது. மாற்றம்ன்றது எப்போ வேணால் நடக்கும், அது எங்கே வேணால் நடக்கும், மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. முகல்ஸ் வரும்போது இன்னும் இன்றைக்கி எவ்வளோ டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, எத்தனை கோவில் வந்து டிஸ்ட்ராய் ஆகி கோவிலுக்கு மேலே நிறையா மாஸ்க் மசூதிகள் கட்டியிருக்காங்க. நீங்கள் காஞ்சிபுரமே எடுத்துக்கோங்க, திண்டுக்கல்ல நான் ஒரு ஷூட்டிங் பண்ணுறேன், அந்த கோவில் பூரா அது மூடியே இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது சொல்கிறாங்க, இந்த மாதிரி முகல்ஸ் வந்த டைமில் அது வந்து இடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி பாதியாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போகும்போது ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது ஏன் நீங்கள் ஸ்ரீரங்கம் டெம்பிளே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி முத்திரையர்கள் இருந்தனால ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த கோவில் வந்து இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக இருக்குது முகல்ஸ் கிட்டேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ போராடி இருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இங்கே இந்தியாவில் அத்தனை கோவில்கள் இருக்குது, அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து அதிசயங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்தியாவினுடைய சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை தான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சந்தேகப்பட்டு, இல்லை இதுக்கு முன்னாடி இது இருந்தது, அதுக்கு முன்னாடி அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படும் பொழுது அது அந்த ஒற்றுமையை சந்தேகம் பண்ணலைங்க, உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணி பார்த்தா அது இருக்கேன், ஆய்வு பண்ணி பார்த்தா இருக்கே. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இது வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. தாஜ்மஹால் பற்றி நான் சொல்லலை, நான் வந்து இங்கே இருக்கிற வந்து எல்லா கோவில்களை பற்றியும் நான் சொல்கிறேன், முகல்ஸால் மூடப்பட்ட கோவில்களை சொல்கிறேன் நான். ஸோ அது ப்ரூவ் ஆயிருக்கு, ஆர்கியாலஜி அது ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.